எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ்ஸஸ் குக்கிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். சோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, குஸ்கா தான் ரெடி பண்ண போறோம். சோ குஸ்காக்கு தேவையான பொருள் என்னன்னு பாப்போம். தேவையான பொருள் பிரியாணி அரிசி. இந்த டம்ளரால தான் 2 டம்ளர் பிரியாணி அரிசி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி 10 நிமிஷம் ஊறிட்டு இருக்கு. வெங்காயம் நல்லா நீட் நீட்டா கட் பண்ணது. தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், தயிர், பச்சை மிளகாய், வெறும் மிளகாய் தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன், கொத்தமல்லி, புதினா, பிரிஞ்சி இலை 2, பட்டை 2 துண்டு, 2 ஏலக்காய், நெய், தேவையான அளவு உப்பு. குஸ்கா பண்ணுறதுக்கு கேஸ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். குக்கர் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது 1-3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம். நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி மாறிடுச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாவை போட்டுடலாம். வச்சிடுச்சு. இன்னும் 2 நிமிஷத்துல நல்லா வதங்கிடும். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுறக்கூடாது, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிராக போட்டுக்கோங்க, புளிப்பு இருக்கக்கூடாது. இல்லைன்னா பிரியாணியில் கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிடுவோம். வெறும் மிளகாய் தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. மசாலா நல்லா கலந்து வரணும்.
மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் இந்த டம்ளரால தான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த டம்ளரால 1.5 கப் அளந்து ஊற்றணும். அரிசி ஊற வச்ச தண்ணியிலே ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வரணும். நல்லா கலரி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லைன்னா கொஞ்சம் லைட்டா போட்டுக்கோங்க, எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு. தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசி அதுல ஆட் பண்ணிடலாம். நல்லா தண்ணி இருத்துட்டு அரிசியை போட்டுக்கோங்க. அரிசி ஆட் பண்ணியாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃபைனலா கொஞ்சோண்டு கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிடலாம். நெய் 1/2 ஸ்பூன் ஃப்ளேவருக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரைஸ் போட்டதுக்கு அப்புறமும் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக்கரோட மூடிய வச்சு மூடிடலாம். வெயிட் போட தேவையில்லை. கேஸ் சிம்ல வச்சுக்கோங்க. குக்கர் மூடி வச்சாச்சு, வெயிட் போட தேவையில்லை. கேஸ் சிம்ல வச்சிடுங்க. 10 நிமிஷம் நல்லா அந்த ரைஸ் வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு குக்கரோட லிட்டை ஓபன் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கலர தேவையில்லை. லைட்டா அடியில இருக்கிறதுலாம் மேல கிண்டி விடுங்க, மேல தள்ளி விடுங்க. அந்த கலர் ஸ்ப்ரெட் ஆகும். ஆ, சூப்பரா சிக்கன் பிரியாணி மாதிரியே இருக்கு. சிக்கன் மட்டும்தான் நம்ம போடல. குஸ்கா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இவ்வளவு உதிரி உதிரியா வந்திருக்கு. ரைஸும் நல்லா வெந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். குக்கரில் விசில் போட்டால் சில டைம் குழஞ்சிரும், அதனால இந்த மாதிரியே ட்ரை பண்ணலாம். இவ்வளோ உதிரி உதிரியா சூப்பராக வந்திருக்கு பாருங்க குஸ்கா. இப்போ இதை நான் பிளேட்ல மாற்றி காட்டுறேன். இன்னைக்கான வீடியோல குஸ்கா எப்படி ரெடி பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ இனிஷியலாக ட்ரை பண்ணுறது கூட இந்த மெத்தட்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட். ஏன்னா குக்கரோட விசில்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல, சும்மா டம் தான் போட்டிருக்கோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். இன்னைக்கான ஹெல்த் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரோட முகத்துல முகப்பரு, அதாவது பிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ அது வந்துட்டு போகும்போது கரும்புலி மாதிரி டாட் டாட்டா அங்கங்கே ஆயிடும். ஸோ அது போகிறதுக்கு இந்த ரெமிடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பச்சைப்பால், காய்ச்சாத பாலை நம்ம கையில் இந்த மாதிரி தொட்டுட்டு நம்ம ஃபேஸில் அந்த கரும்புள்ளி இருக்கிற இடத்துல நல்லா சர்க்குலர் மோஷனில் இப்படி நல்லா மசாஜ் மாதிரி 2 நிமிஷம் கொடுத்துட்டு அப்படியே விட்டுடுங்க. 2 நிமிஷம் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் காட்டன் துணி எடுத்து அந்த பாலை தொடச்சிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த கரும்புள்ளி அதுவாகவே குறைய ஆரம்பிக்கும். அது கூடவே நம்ம ஃபேஸும் நல்லா க்ளோயிங்காக ஆகும். கண்டிப்பாக இந்த ரெமிடியை ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூடவே நம்ம ஈஸியான மெத்தடில் குஸ்கா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.